பல்லவ குலத்தில் பிறந்தவர் கழற்சிங்கர். சிவன் திருவடியை அன்றி வேறொன்றையும் அறிவில் குறிக்கோளாக கொள்ளாது நாட்டை நன்முறையில் ஆட்சி புரிந்து வந்தார். சிவனுடைய கருணையால் பகைத்து நின்ற வடபுல மன்னரை வென்று நவநிதிகளை கைப்பற்றி அதன் மூலம் அரணுக்கு திருப்பணிகள் செய்து வந்தார். திருவாரூர் கோயிலுக்கு அரசியுடன் சென்றிருந்தார். இறைவனை மனமுருக வழிபட்டார். அவரின் மனைவி கோவிலை வலம் வந்து பெருமைகளை ரசித்து கொண்டிருந்தார். வழியிலே இறைவனுக்கு மலர் மாலை தொடுக்கும் மண்டபத்தில் கிடந்த ஒரு மலரை எடுத்து முகர்ந்து பார்த்ததைக் கண்ட சிறுத்துணையார் என்ற அடியவர் அவரினுடைய செயல் சிவ அபராதம் என கருதி தன்னிடம் உள்ள வாளினால் நுகர்ந்த மூக்கை அறுத்துவிட்டார். உதிரம் பெருக சோர்ந்து தரையில் வீழ்ந்து அழுது கொண்டிருந்த துணைவியாரை பார்த்து யார் இதனை செய்தது என்று கேட்ட மன்னனிடம் அங்கிருந்த செருத்துணையார், அரசே, இவர் தம்பிரானுடைய மலரை எடுத்து மூந்ததால் இக்கருமம் யானே புரிந்தேன் என்றார். இந்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையை நீங்கள் கொடுக்கவில்லை என்று வாளை எடுத்து மலரை எடுத்த கையேயன்றோ முதல் குற்றவாளி என கையை வெட்டினார் மன்னர். கை எடுத்திருக்காவிடில் நாசி நுகர்ந்திருக்காது என்பது அவர் எண்ணம். அவளுக்கு இத்தண்டனையை வழங்காவிட்டால் மறுபிறப்பில் இந்த குற்றத்திற்காக 1000 மடங்கு பெரிய தண்டனையை அனுபவிப்பர். அதை தவிர்க்கவே மன்னன் தண்டனையை அளித்தான் என்பர். அப்போது இறைவன் தியாகராசர் காட்சி கொடுத்து மன்னனின் மாண்பு பாராட்டி துணைவியாரை முன்பு போல் அருள் செய்தார். தொண்டினை தொடர்ந்து பல ஆண்டு புரிந்து இறைவனடி சேர்ந்தார். ஓம் நம சிவாயா.